இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து ஒரு காமனிஸ்ட் ஒரு எல்லாருக்கும் பயமா இருக்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்னால பிரெக்னன்சி ஆக முடியாதுன்னு நிறைய பேர் இருக்கும். அப்படி கிடையாது, பிரெக்னன்சி வரும் பாலிசிஸ்டிக் ஓவரிஸா இருந்தாலும். சரி, அது வந்து ஒரு காமனஸ்ட் காஸ் ஃபார் டிலே இன் பிரெக்னன்சியை தவிர பிரெக்னன்சியே வராதுன்னு அர்த்தம் கிடையாது நம்மளுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தா. அதுல வந்து ஒரு முக்கியமானது என்னன்னா, ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், அதனாலதான் பிரெக்னன்சி வர்றது கிடையாது. என்னன்னா, எல்லாருக்கும் எப்படி ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா, மந்த்லி ஒன்ஸ் ஒரு எக் வரணும், வந்து ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகி ஸ்பெர்மோட மீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பிரெக்னன்சி வரும், வந்துடும். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும் போது நம்மளுக்கு என்னன்னா, அந்த மந்த்லி ஒன்ஸ் ஒரு எக் வரது வராம போகிறதுக்கான சான்சஸ் கூட, இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கிறவங்க ஆனோவுலேஷன் சைக்கிள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எக் வரலன்னா நம்மளுக்கு பிரெக்னன்சி டிலே ஆகும், அதுதான் இதோட பேசிக் ப்ராப்ளம். இருந்ததுன்னா பேஷண்ட் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறது இஸ் ரொம்ப காமன் ஒபிசிட்டி ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும் சரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ல என்ன சொல்லுவோம்னா வெயிட் ரிடக்ஷன் வெயிட் ரெடியூஸ் பண்ணோம்னாலே ஹாஃப் தி ப்ராப்ளம் வில் பீ சால்வ்ட். நம்மளுக்கு நிறைய டைம் வந்து இந்த டோஸ் ரிக்வயர்ட் மெடிசன், நம்மளுக்கு தேவைப்படுற டோசேஜ்லேருந்து எல்லாமே ரிக்வயர்மெண்ட் குறையும் இருக்கு. அது ஒரு முக்கியமான இது பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட் திங், வீட்டில் எல்லாருக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் சுகர்ஸ் இருக்கான்னு கேட்கலாம். வீட்டில் எல்லாருக்கும் சுகர் இருந்தது அப்படின்னா, அது ஒரு நம்ம ஒரு சுகர்ஸ் டெஸ்ட் பண்ணலாம், சுகர்ஸ் கூட இருக்கலாம். சுகர்ஸ் இருந்ததுன்னா சுகர்ஸை கரெக்ட் பண்ணோம்னாலும் நிறைய பேருக்கு செட்டில் ஆயிடும். நம்மளை இதெல்லாம் ரெண்டுத்தையும் போட்டு நம்ம செட்டில் பண்ணோம்னாலே நிறைய பேருக்கு ஓவுலேட்டரி சைக்கிள் செட்டில் ஆயிடும். செட்டில் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் பிரெக்னன்சி வரதுக்கு சான்சஸ் கூட. இப்போ பிரெக்னன்சி இது வரல நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஷுட் டாக்குமெண்ட் ஆனோவுலேஷனாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனோவுலேட்டரி சைக்கிள் தானே, எஸ் ஆனோவுலேட்டரி சைக்கிள் தானே, எப்படி தெரிஞ்சுக்கானா, நம்ம ஸ்கேன் பண்ணலாம். பீரியட் ஐ டென்த் டேலேருந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா எங்கு வருதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக் வரலன்னா எஸ் எக் வரலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். கன்ஃபார்ம் பண்ணினோம்னா தென் ப்ராப்ளி நம்ம நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாத்திரை சாப்பிடலாம். எக் வரதுக்கு மாத்திரை சாப்பிட்டு ஓவுலேஷன் அக்கர் ஆக வைக்கலாம். அந்த டைம்ல பிரெக்னன்சி ட்ரை பண்ணலாம். ஹார்மோன்ஸ் டெஸ்ட் எல்லாம் பார்க்கணும். ஹார்மோன்ஸ் எல்லாமும் இம்பேலன்ஸ்டா இருந்ததுன்னா ப்ராப்ளி உங்களுக்கு கொஞ்சம் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் எல்லாமே கூட தேவைப்படும். வித் ஹெல்ப் யூ கேன் ஆல்வேஸ் பிகம் பிரெக்னன்ட். இது வந்து பிரெக்னன்சி வராதுங்கிறது இஸ் நாட் அ ஃபேக்டர்.